டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா நம்ம ஓங்கார குடியில் அசானா பார்க்க பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க அவர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வணக்கங்க வணக்கம் உங்க பேரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க என் என் பேரு தலவாய் சரிங்க நான் திருநெல்வேலில இருந்து வந்திருக்கிறேன் சரிங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வந்துகிட்டு இருக்கிறோம் சரிங்க முதல்ல நான் மட்டும் தான் வந்தேன் வந்து ஐயா பாத்துட்டு போனேன் அப்ப எனக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு போக போக நானும் சைவமா இருந்து வீட்லயும் சைவத்தை கடைபிடிக்க வச்சு எனக்கு ரெண்டு பொண்ணுங்க யமுனா பார்கவி பிரனிதா ஸ்ரீ ஆமா அவ தான் அஞ்சு வயசு வரைக்கும் அசைவம் சாப்பிட்டுருக்கா அதுக்கப்புறம் அவங்களே மாற்றி ஐயாவோட ஆசையில அவ சைவமா ஆயிட்டா சின்ன பொண்ணு அவ பிரனிதா ஸ்ரீ அவ ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் பிறந்தா அவ பிறக்கையிலே சைவம் நாங்க அதுல இருந்து எங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு எனக்கும் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபார்கள் உண்டு இந்த வீட்டுல சண்டை பிரச்சனைகள் நடக்கும் என் பிள்ளைகளுக்கு அதிக மருந்து மருத்துவ செலவு மாசத்துக்கு எப்படியும் ரெண்டு மூணு திருப்பாது வந்துடும் ஐயாட்ட வர வர நாங்களும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க வருவோம் வந்து இப்போ சைவத்தை கடைப்பிடிச்சி திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் இரவு ஏழு மணிக்கு வாரத்துக்கு மூணு நாள் அன்னதானம் பண்ணுறோம் மற்றும் இந்த பார்வையற்றோர் பள்ளி மனநிலை பாதிக்கப்பட்டோர் புதியோர் இல்லம் எல்லாத்துக்கும் ஐயா ஆசையில் அன்னதானம் அங்கே நடைபெறுது நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வச்சு சாப்பாடு எல்லாம் பண்ணுறோம் பக்கத்தில் தொண்டர்கள் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் நிறைய லேடிஸ் தொண்டு செய்ய காய்கறி வெட்ட நிறைய பேர் வருவாங்க ஐயா ஆசையில எல்லாம் நல்ல சிறப்பாக நடந்துகிட்டு வருது அரசு மருத்துவமனையில் இரவு ஏழு மணிக்கு முப்பது கிலோ அரிசி சாதம் போடுவோம் போட்டு அங்க நிறைய ஒரு இரநூத்தம்பது பேர்ல இருந்து முன்னூறு பேருக்கு மேல நல்லபடியா சாப்பிடுதாங்க ஐயாவோட ஆசையில எல்லாம் வெற்றியா நடந்துகிட்டு இருக்கு சரிங்க சரி ஓங்காரக்குடில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே பல மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வந்துச்சுங்க அதான் அது சொன்னேன்ல மனைவிக்குள்ள கருத்து வேடுபாடுகள் இருக்கும் நானும் அரசு மருத்துவமனையில சித்த மருத்துவ பிரிவுல வேலை பாக்குறேன் வேலையில பிரச்சனைகள் ஒவ்வொன்னா நிறைய வந்துச்சு ஐயாட்ட வர வர எல்லாம் உண்மை பொருள் அறிய வேணும் தனக்குள்ள நம்ம தப்பு செய்யறோம் நம்ம கரெக்டா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தன்னை பத்தி அறிஞ்சுக்கலாம் ஆமா ஆமா எனக்கு எப்போதும் ஆன்மீக நாட்டங்கள் எல்லாம் உண்டு திருச்செந்தூர் கோவில் பாத யாத்திரை போவேன் நிறைய பிரதோஷம் அது இதுன்னு போவேன் பையாட்ட வந்தோடனே நிறைய உண்மை பொருள் தெரிஞ்சு நல்லா இப்போ இப்போ ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு சரிங்க உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க வெளியில நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க ஓங்கார குடிலுக்கும் வெளியில இருக்க இடத்துக்கும் எப்படி வித்தியாசத்தை பாத்தீங்க அது ஓங்கார குடில் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வரேன் இங்க உள்ள அன்பர்கள் அந்த கனிவான பேச்சு இந்த அன்னதானம் நடக்கிறது எல்லாம் பாக்க ஒரு வித்தியாசமா இருந்தது வேற எங்கயும் இந்த மாதிரி உணர முடியாது வந்தா இங்க வந்தா அது ஒரு உண்மை தெரியும் சரிங்க சரி நீங்க திருநெல்வேலி ஜிஹெச்ல அன்னதானம்லாம் பண்றதா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அத வாங்குற உங்களுக்கு என்ன சொல்றாங்க பத்தி ஆமா ஓங்காரக்குடியில் ஐயா புகழ சொல்லுவோம் ஞானிகள் பூஜித்த பிரசாதம் தான் இது சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருப்போம் ஐயா அப்படி ஓங்கார ஆறுமுக அரங்கமுகா திசியர் இருக்காங்க அவங்க ஞானிகள் அவங்க மூலமா தான் அசில நடக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம் ஞானிகள் கருத்தையும்

சரிங்கய்யா நீங்க உங்க உறவினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்களா ஓங்காரக்குடியில் இப்படி இருக்கு அது உறவினர்கள் என்ன சொல்றாங்க ஆமா ஐயா பெருமையில தான் பேசிட்டு இருப்போம் அவங்களும் குடியிலுக்கு வரணும்னு ஆசைப்படுத்தாங்க ஒருத்தட்டே இன்னைக்கு கூட ரெண்டு தொண்டர் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் நேரத்துதான் கிளம்பி இன்னைக்கு அவங்க கீழ இருக்கிறாங்க ஐயா பாத்துட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கோம் சரிங்கய்யா இன்னும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அசைவம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து சைவமா மாறதுக்கு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அரங்கத்தீவி நேயர்களுக்கு சொல்லுங்க வலியுறுத்திக்கிட்டு தான் திருக்குறள்ல சொன்ன மாதிரி தன்னூன் பெருக்கருக்கு தான் பிரிது உண்பான் எங்கனம் ஆளும் அருள் இந்த கருத்து தான் வந்து திருக்குறள் முந்தி படிப்பாங்க எல்லாம் அது உள்ள புலால் மருத்துவ அதிகாரம் ஒண்ணு இருக்கு அதான் ஐயாட்ட தான் எனக்கு தெரியும் அதை நாங்க மக்கள்கிட்ட வலியுறுத்தி நிறைய பேரை சொல்லியிருக்கோம் அவங்களே அப்படி யோசிச்சு பார்த்திருக்காங்க நிறைய பேர் சைவமாவும் இருக்காங்க இங்க ஐயா பார்க்க பாக்குறதுக்கு அவங்களும் வரணும்னு அவளோட இருக்காங்க நான் ஒரு தருதியா கூட்டு வந்துகிட்டு இருக்கேன் சரிங்க நீங்க உங்காரு கூட வந்ததுனாலதான் எனக்கு இந்த விஷயம் நடந்துச்சு நான் வரலன்னா இப்படி ஒரு மாற்றமே வாழ்க்கையில வந்திருக்காது அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் உணர்வு பூர்வமா ஏதாச்சும் உணர்ந்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா அங்க வந்ததுனால அது என்னோட வினைப்பயன் நல்ல நல்லது புண்ணியம் பண்ணியிருக்கோம் போன ஜென்மத்துல அப்படி புண்ணியம் பண்ணியிருக்க போய்தான் அங்க வர முடியுது அஹ் மத்தவங்கிட்டையும் அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்க

இஷ்டப்பட்டு இருக்கிறாங்க முருகர் கோயிலுக்குலாம் அடிக்கடி போவாங்க கல்யாண புதுசில் முருகர் கோயிலுக்கு செவ்வாய் தூரம் கூப்பிட்டு போவாங்க திருநெல்வேலியிலே இருக்குது முருகர் கோயில் அங்கே வார வாரம் செவ்வாய்க்கிழமை தூரம் போவோம் அப்போ தான் ஒருத்தங்களை பார்த்தோம் சரவணண்ண திருநெல்வேலியில் இருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்களும் ஞானத்திருவடி புக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு புக்கோட விலை பத்து ரூபாய் நீங்கள் கொடுக்க பத்து ரூபாய் இது அன்னதானத்துக்கு போகும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லி சேல்ஸ் பண்ணிட்ருந்தாங்க அதை பார்த்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த பத்து ரூபா கொடுக்கறதுனால அன்னதான கிடைக்குது அப்ப நம்ம கொடுத்தது வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் அந்த புக்கை வாங்கணும் வாங்கி வச்சுட்டு அது சும்மா தான் இருந்தது புக்கு ஞானத்தை வீடு வந்து பூஜாரியெல்லாம் சும்மா தான் வேறு ஒன்றும் இல்லை அது கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் இருக்க பிரச்சனை அதெல்லாம் பார்க்கல நம்மளே சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிற தாட் அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்தப்பற தான் அந்த புக்கு சும்மாவே இருக்காது அது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புக் எடுத்து ஆ அந்த புக்கு ரொம்ப நாளாவே இருக்காது தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து படிக்கும் போதெல்லாம் அதில் வந்து நூற்றி முப்பத்தொரு வருஷருக்கு போட்டி தொப்பு படித்து முடித்தோன்னே ஒரு கருத்து இருக்கும் புலால் மறுக்கணும் அப்புறம் வந்து மது வந்துருவாங்க திருந்துவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒற்றுமையாக இருக்கிறது குடும்ப ஒற்றுமை அந்த மாதிரிலாம் பார்க்கல சரி அப்போ அது படிக்கலாம் ம் அப்படி தோண்டும் ஒரு விஷயம் தான் அது படித்து இப்போ நல்லாயிருக்கு சரிங்கம்மா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரிலாம் ஒன்று நடந்துக்கிறீம்மா அவங்க வரக்கூடல் வந்ததுக்கப்புறம் நிறையா சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ஏதாச்சும் ஒரு சில விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா தோண்டு செய்கிறேன் நிறைய விஷயங்கள் உணரும் ம் அவங்க வர வந்தது அவங்க மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும் ம் சொல்ல வார்த்தை இல்லை ம் எல்லாம் சரவணனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் எங்கள் கூட இருக்க சரவணன ராஜேகா அவங்க குழந்தைங்க நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் போய் தொண்டு செஞ்சோம் திருநெல்வேலி ஜிஹெச்ச்கு வெளியில் இருக்க பிள்ளையார் கோயிலில் அவங்க தொண்டு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு அவங்க கிட்டே நாங்கள் தொண்டு செய்கிறதுக்கு தான் போனோம் அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் இவங்க போய் சரவணன்ட்ட போய் கேட்டு அது என்ன எதுன்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அவங்கக்கிட்ட போய் அவங்க அன்னதானம் செய்யும்போது நாங்கள் தொண்டு செய்கிறதுக்கு தான் போனோம் இவங்க நாங்கள் குடும்பத்தோட சின்ன பொண்ணு இருப்பான் என் பொண்ணு அப்போ கை கொழந்த தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் தொண்டு தான் செஞ்சோம் அங்கே நிறைய பேரோட பழக்கங்கள் எல்லோரும் தொண்டு செய்வங்கலாம் பார்த்து ஷாமன் ஒரு பொண்ணு இருப்பா அவ்வளோ அவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா பொண்ணம்மெலாம் நம்மளோட சின்ன வயசை எவ்வளோ இழந்திருக்கும் இந்த சின்ன வயசு அவங்க கல்யாணம் ஆகலை சின்ன பொண்ணு அவங்க அவ்வளோ தொண்டு செய்வாங்க சரௌண்டான பொண்ணு ரெண்டு பேரும் சின்ன வயசு தான் அவங்க அவ்வளோ செய்வாங்க அதை பார்த்துட்டு நிகழ்ச்சியாக இருக்குது அப்போ நம்மளோட சின்ன வயசுல நம்ம எவ்வளோ விஷயத்த இதெல்லாம் நம்ம செய்யாம வந்திருக்கோமே எவ்வளோ லேட்டா வந்து இந்த தொண்டெல்லாம் செய்கிறோம் அவங்க அவங்களோட சின்ன வயசு எவ்வளவு அழகா அனுபவிக்கிறாங்க ஒரு இறைப்பணிக்கு செய்யறாங்க எத்தனை பேர் சாப்பிட்டா அங்கே பயன் அடிவாங்க தெரியுமா கண்ணால பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு காரணம் எல்லாம் செய்யற சின்ன சின்ன தொண்டுகள் தான் அங்கே ஒரு சின்ன பொண்ணு சங்கரின்னு இருப்பா அவங்க ஃபேமிலியோட வருவாங்க எல்லாம் பார்க்கல நான் அதிர்ச்சியாக தான் இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பண்றாங்களே நம்மளுக்கு அந்த அறிவியும் அப்போ இல்லை எவ்வளோ லேட்டா நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இதில் அதாவது லேட்டா நான் தொண்டு செய்ய வரேனே என்னோட வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களே இழந்திருக்கேன் அந்த சின்ன வயசுல அப்போ இதை நான் செஞ்சிருக்கலாம் இல்ல அந்த இதெல்லாம் இறை பணியில அந்த எண்ணங்கள்லாம் அப்போ இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க மூலமாதான் எனக்கு இது எல்லாமே கிடைச்சது அங்க நிறைய பேருத்து பார்த்தேன் சுப்பிரமணியன் சார் மகாராஜன்னு இவங்க எல்லாத்தையும் பார்த்து நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு எல்லாருமே இப்போ செய்யறாங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லப்போனா எங்க வாழ்க்கை வந்து முழுமையான காரணமே ஐயா தான் நாங்க இங்க வந்த பிறகு வந்ததுக்கு அப்புறம் ஐயாவ பா பார்த்ததுக்கு அப்புறம் இப்பவும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க ஐயாக்கு தான் நன்றி சொல்லணும் சரி நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காரன் ஐயா தான் நீங்க ஓங்கார குடியில் வர்றதை நீங்க எப்படிங்கம்மா உணர்வீங்க அதான் கல்யாணம் அனுப்பறவை எல்லாருக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது எனக்கு இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கூட இன்னைக்கு கூட அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதுவா இதுவா அதுவா இதுவான்னு நாங்கள் வந்து ஒரு நேற்று கூட கொஞ்சம் அப்படியே ஒரு ஆர்கியுமெண்ட் மாதிரி போச்சு சரி ஃபஸ்ட்டு ஐயா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் இதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் போகக்கூடிய சூழ்நிலை இதுவா அதுவாங்கும் போது ஐயா முதல்ல பார்த்துடலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களுக்கு வேற சூழ்நிலை அமையலை இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குது எங்கள் கூட தொண்டு செய்கிறவங்க ஐயோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி நிறைய சொல்லியே ஆகணும் எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருமே எங்களுக்காக நாங்கள் செய்கிறோம் ஐயாக்காக செய்கிறோம் இன்னும் யாரும் அது அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கல இவங்க ஏதோ ஒரு அண்ணதானம் தான் செய்கிறாங்க அதுக்கு வந்து காய் வெட்டி கொடுப்போம் செஞ்சால் நல்லதே அப்படின்னு வந்து நிறைய பேர் எங்களுக்காக உதவி பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு முப்பது கிலோ கிட்ட செய்கிறோம் இப்போ எங்கள் வீட்டிலேயே ஃபஸ்ட்டு எங்கள் வீடு ஒரு சின்ன வீடு தான் பின் பக்கம் கொஞ்சம் ஒரு இடம் இருக்கும் அதிலே வச்சு பெரிய அடுப்பெல்லாம் வாங்கி எல்லாருமே எங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி தான் கலெக்ஷன்லாம் வாங்கி சுப்பிரமணிய சார் இருந்தாங்க அவங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து அந்த இதெல்லாம் சேர்ந்து பக்கத்தில் இருக்க திருவிழா இருக்கவங்க எல்லோரும் வந்து காய் வெட்டுறது தேங்காய் திருவுறுது எங்கள் கிட்டே இந்த மிஷின்ஸ்லாம் எதுவும் கிடையாது எல்லோரும் அந்த அருவமனை அந்த குத்தி இதில் தான் இந்த முப்பது கிலோ அரிசியுமே எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க எல்லா லேடீஸும் வந்து எங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க இப்போ கூட ரெண்டு தொண்டர் கூட்டு வந்துருக்கோம் அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பரமேஸ்வரி பரமேஸ்வரி அம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்க எங்களுக்கு ஹாலி அப்புறம் இன்னொருத்தங்க சுவேதாமான்னு சொல்லிட்டு பார்க்கல எனக்கு எனக்கு சின்ன மாமியார் ஏன் மாமியார் அதாவது வீட்ல வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் செய்யறதுக்கு குடும்பம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல முடியல சொல்லியே ஆகணும் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த ஐயா மூலமா அவங்க ஐயா ஆசி அவங்களுக்கும் கிடைக்கணும் அவங்களும் வீட்டில எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நான் ஐயா கிட்ட வேண்டிக்கிறேன் எல்லாரும் சார்பாகவும் சரிங்கம்மா பசித்தோருக்கும் மேலே எளியோருக்கும் அன்னதானம் செய்வதே நமக்கு புண்ணியத்தை உண்டாக்கும் ஐயா சொல்லுவாங்க ம்மா நீங்க செய்யற தொண்ட வந்து இன்னும் மென்மேல பெருகணும்னு ஊங்காரக்ுடில் சார்பா நாங்களும் வேண்டிக்கறோம் ரொம்ப நன்றிமா நன்றிமா நன்றி